தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிப்பு மற்றும் கூடுதல் கட்டுப்பாடுகள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் நேற்று நடைபெற்ற மெகா தடுப்பூசி முகாமில் 17,34,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக தெரிவித்தார். தமிழகத்தில் இதுவரை 87% பேருக்கு முதல் தவணை தடுப்பூசியும் 60% பேருக்கு இரண்டு தவணை தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் 5 நாட்களில் 67.25% சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 17,34,083 பேருக்கு போடப்பட்டிருக்கிறது. பள்ளிகளில் மட்டுமே நடைபெறுகிற முகாம்களின் மூலம் இந்த குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த குறிப்பிட்ட வயதினருக்குள்ளான தடுப்பூசி போடும் பணியில் 5 நாட்களிலேயே 67% கடந்திருக்கிறோம். 67.25% இந்த குழந்தைகளுக்கான தடுப்பூசி போடும் பணியில் முடிவுற்றிருக்கிறது. தொடர்ந்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிப்பு மற்றும் கூடுதல் கட்டுப்பாடுகள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். அதில் டாஸ்மாக் மற்றும் பொது இடங்களில் மக்கள் கூட்டம் கூடுவதை தவிர்ப்பது குறித்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார்.